ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான காரப்பொரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் அண்ட் ஹெல்த்தியானது கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆயில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயம் கொஞ்சம், இந்த மாதிரி தட்டி வச்ச பூண்டு 7-8 பல் சேர்த்துருக்கேன். அப்புறம் நல்லா ஒரு கொத்தா வந்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை வந்து லைட்டாக மொறு மொறுன்னு ஆகணும். நம்ம டோட்டலாக எல்லாம் வதக்கி முடிக்கும்போது அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட வேர்க்கடலை அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் நல்லா கிறிஸ்பாகணும். அதே மாதிரி பூண்டு வந்து நம்ம தட்டி வச்சுருக்கதும் பச்சையாக இருக்கக்கூடாது, நல்லா மொறு மொறுன்னு ஆயிருக்கணும். இப்போ இது கூட வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரமாக இருந்துச்சுன்னா குறைச்சிக்கோங்க. உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள் சேர்க்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். அடுப்பு வந்து ஆனில் நல்லா ஹை ஹீட்டில் வச்சு போட்டோம் அப்படின்னா கருத்து போயிடும். இப்போ வந்து இது கூட ஒரு 5-5.5 கப் அளவுக்கு பொரியை சேர்த்துக்கலாம். பொரி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் லைட்டாக கிளறி விட்டோம்னா போதும். அதாவது பொரி வந்து மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா போதும். சூப்பரான காரப்பொரி ரெடி ஆகிடுச்சு. இது லைட்டாக ஆறின உடனே டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 10-20 நாள் ஆனால் கூட அப்படியே இருக்கும். ஸோ பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். பாய்.